ஹை ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட் எடிட்டிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும், கரி அவுட்னு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குன்னு போயிட்டு உள்ள போய் டேஸ்ட் பண்ணால் நானும் உங்களை மாதிரி ஈகராக இருக்கேன். ஸோ அந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாலு ரோட்டில் 70 feet 100 feet ரோட் இருக்குல்ல, அதுலேருந்து எஸ்கேம் பார்க் போகிற டேர்னில் இருக்குது நம்ம கடை. வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க கடைக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பார்த்துறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த உட்காந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து செம்மையாக இருக்குது, அந்த க்ரீனிஷ்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் மோட்டார் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரேம்ஸும் நிறையா இருக்குது, அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொருத்தங்களோட டேரக்டர்ஸோட ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளோட டேரக்டர் ஃப்ரேம் இங்கே வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் நம்ம டேபிளுக்கு வந்தோடனே நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ஒரு 499 பிளாட்டர் ப்ரோ. ஸோ 499 போனால் ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இதில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஆப்கான் தந்தூரி ஒரு பீஸ் வரும், தந்தூரி சிக்கனில் ஒரு பீஸ் வரும், பாபிக்யூ சாட்டே விங்ஸ் ஆர் லாலிபாப்பில் ஒரு பீஸ் கொடுத்துருவோம், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கபாபில் வந்துட்டு ரெண்டு மலாய் கபாப், ரெண்டு சிக்கன் டிக்கா, ரெண்டு ரேஷ்மி டிக்கா. ஸோ இது காம்போ மாதிரி வந்துடுவோங்க. லிமிட்டட் 499 ஒரு பேக்கேஜ் மாதிரி. நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா, ஆமாம் ரெண்டு பேர் சாப்பிட்லாம், செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஷ்ஷும் 150 rupees வருது. ஸோ அப்போ காஸ்ட் அதிகமாகிடும். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணல, ஸோ அண்ணாவே கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னென்னா அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வாயில் சத்தியமாக எதுவுமே நுழையில. எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர்ஸ்லேருந்தே ட்ரை பண்ணிடலாம். ஸோ அண்ணா கெபாப்னு சொல்லிட்டு ஹரியாலி அந்த மலாய் அது இதெல்லாம் இருக்கும்ல, அதில் கொடுத்தாரு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? சிக்கன் கேக்குன்னே சொல்லணுங்க, அவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது. ஸோ வந்து இது க்ரீன் கலர் கெபாப், கெபாப் இது என்ன கெபாப்னு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரியுமா? யாருக்காவது தெரியும்? ஓகேவா, சரி ஓகே, நம்ம இதை மின்ட் கூட வச்சு சாப்பிட்றலாம். அந்த மீட்டை பாருங்கள், அந்த பிங்கிஷ் கலரில் நல்லா வெந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதோட பேர் எனக்கு தெரிலங்க, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டாசாக இருக்குது. நான் ரெண்டு சாப்பிட்டது ரெண்டுமே நல்லாயிருக்கு. அடுத்து இதை பைட் போயிடலாம். இது மின்ட் சட்னி கூட வச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த மூணுமே அச்சு நாக் அவுட் பண்ணலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் 499 வாங்கினீங்கன்னா இதெல்லாம் தெரியும், 2 members சாப்பிட்ற மாதிரி. அந்த அதனால் இது லிமிட்டட் தான். ஸோ ஓகே, ஆனால் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த க்ரில்லு தந்தூரி, அதுக்கப்புறம் இந்த லாலிபப்ஸ் அது தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் 2 members சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த இது இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 499 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிடலாம். நம்ம லாலிபப் ட்ரை பண்ணிடலாங்களா? பாருங்கள், மைனஸில் வச்சிடலாம். சீரியஸாக நிறைய லெவலில் இருக்குது, அதுக்கு மேலே சொல்ல வேர்ட்ஸ் இல்லை. ஸோ நல்லா இருக்குன்னு டாப் நாச்சுன்னு தான் சொல்லணும். டாப் நாச்சோட தாண்டி இருந்தால் எப்படி இருந்தால் சொல்கிறது, எக்ஸ்ட்ராடனரின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா தந்தூரின்னு நான் நினைக்கிறேன். தந்தூரி தானே அது? ஸ்ட்ரைட்டாக எவனுக்கே போயாச்சுங்க, ஸ்ட்ரைட்டாக எவன் தான். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு சொன்னார், நான் மறந்துட்டேன் சாரி. நம்ம மின்ட்டு மைனிஸ் கூட ஒரு பைட். கைஸ் வெயிட்டான ஒரு பீஸை 2 members சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா லிமிட்டு தானே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஹேங் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட்டு. கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க, பக்கத்தில் வாங்க அப்படி. ஸோ அதனால் அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் எக்கு சிக்கன்லாம் போட்டு ஒரு பைட் போயிடலாமா? ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவலில் இருக்கேன். நம்ம ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஹை பட்ஜெட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஒரு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் இருக்குங்க. மறக்காம வந்தீங்கன்னா 499 இந்த பிளாட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது இந்த பிளாட்டு. நானே ஒரு செகண்ட் இவ்வளோ தராங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டேன். வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு பேர் வந்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம் இதை. நீங்கள் நல்லா இருக்குங்க, நல்லா வெந்திருக்கு அந்த சிக்கனு, அந்த எக்கு, அந்த வெஜ்ஜீஸ்லாம் போட்டு அருமையாக இருக்குங்க. டாப் நாட்ச். என்னடா காம்பினேஷன் கேட்பீங்க. நம்ம இப்போ மயனீஸ் ஊற்றி நான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். திக் மயனீஸ் நல்லா பாருங்கள், திக் மயனீஸுங்க.
ஊற்றியாச்சா, நம்ம பிசைஞ்சு ஒரு பைட் எடுத்துடலாம். மைனிஸோட ஒரு பைட். ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் அதான் சொல்லியிருக்கேன். ஸோ இருக்கிறது அதுதான் உண்மையான சொல்ல முடியும். வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டார்டர்ஸ் இருக்குது, நம்ம அதை ட்ரை பண்ணிடலாம். கை ஸ்டார்டர்ஸ்க்காகவே நம்ம வந்து சாப்பிட்லாம் நம்ம கடையை. ஸோ என்னென்ன இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்து அது மேலே அந்த பொட்டேட்டோலாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து விங்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிப்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே வந்து வேறு பேர் சொன்னாங்க. ஸோ நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் எதாவது ட்ரை பண்ணலாம்னா ஃபிஷ் ஃபிங்கர். ஃபிஷ் ஃபிங்கர் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றலாம். வேறு சாஸ் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கிறிஸ்பினஸ் பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபிஷ்ஷு நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம சாஸோட டிப் அடிச்சிடலாமா? ஓகே தாங்க. ஓகே, நார்மலான ஃப்ளேவர்லாம். இது வந்து செட்டிலானது, ஒரு செட்டிலான ஒரு மீன் ஃப்ளேக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே மசாலாவும் போட்டு நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து 10 out of 10 வந்து நம்ம 9 கொடுக்கலாங்க. அடுத்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே பொட்டேட்டோவும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை 11 AM நைட்டு 11 AM வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு மதியானத்துக்கு மேலே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஆஸ்யூஷுவல் அதே மாதிரி வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஆகா ஓகோன்னா சொல்கிற அளவுக்கு இதில் இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. நம்ம விங்ஸை ட்ரை பண்ணதில்லை, நம்ம விங்ஸை ட்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம போய் லெமன் இருக்குது, லெமனை ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பைட்டுங்க. பார்பிக்யூ விங்ஸ் அந்த ஒரு காரம் வேறு லெவலில் இருக்குங்க. நான் சாப்பிடும்போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ் மீட்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. இது நம்ம ஆல்ரெடி அதை ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்நாக்கர்ஸ் ரிபப்ளிக்கில். அதோடவே இங்கே வந்து ஆயிலெலாம் அந்த மசாலாலாம் நல்லா மேரினேட் பண்ணி வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன ஆட் ஆகலைன்னா டெலிகிராமில் போய் ஆட் ஆகிக்கோங்க. இதில் வர நோட்டிஃபிகேஷன் அதுலேயே வரும். ப்ரைஸ் அடுத்து என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் சில்லி சிக்கன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு சில்லி சிக்கன், போன்லெஸ்ன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றலாமா? இது செம்ம சுவாரி வெந்திருக்கீங்க. ஸ்டார்டர்ஸ்க்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், ஃப்ரெண்டோட ஹேங் ஓவர் பண்ணணும்னா வேஸ்ட் அடி த்ரீக்கு வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்ம ஸ்பாட்டுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களோட ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த க்ரீனிஸ்லாம் பார்க்க நேச்சர் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா புத்திஸ்ட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஆஃப் மைண்டு கிடைக்கும். இங்கே வந்து அமைதியாக இருக்கலாம். வந்தீங்கன்னா நீட்டாக சாப்பிட்டு நீட்டாக போடாங்க. ப்ரைஸ் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நல்லா இருக்குது. ஃப்ளேவர்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆனியனு முக்கியமாக சொல்லி அவனா அந்த பிளேட்டர்ஸ் கொண்டு வந்து வைக்கும்போதே நம்ம டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா டொமேட்டோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டொமேட்டோட ஃப்ளவர் வச்சுருந்தாங்க, ரோஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா க்ரியேட்டிவாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ட்ரைவாக என்ன வாங்கி பார்த்தீங்கன்னா 2 chapati ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ கஸ்டமர்ஸ்க்காக 150. ஸோ வந்து நான் பிரிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய சைஸு ஒரு சப்பாத்தி ஃப்ரீதுங்களா. ஸோ வந்து நான் பிச்சாச்சு ஒரு பைட்டு சிக்கன் கறியோட பிரிச்சு. ப்ளஸ் அது வந்து அந்த பெப்பர் குழம்புல வந்து பெப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா எனக்கு அது உள்ள கறி இருக்குது. ஸோ அது இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்குது. இது எனக்கு முடியல, ரொம்ப சூடாக இருக்குது குழம்பு. அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன். பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி இருக்குன்னு தெரியுங்க. ட்ரை பண்ணிடலாம். ரைஸ் வந்து வெங்காயத்தோடு எடுத்து சாப்பிடும்போது தான் இவ்வளோ ஃபேவராக இருக்கும். சீரியஸாக தேங்காய் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் தெரியுதுங்க. அந்த தேங்காய் ஃப்ளேவர் தான் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலே அதை நம்ம ஊரில் வேறு இருக்கா பள்ளிப்பாளையம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆயிலோட ஃப்ளேவர் தான் நல்லா ரிச்சாக இருக்குது. அது ரிச் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்களே அது வந்து இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. எப்பயுமே நம்ம ஊர் டிஷ்ஷில் வந்து குறைப்படக்கூடாது. நான் சொல்லலை. ஸோ
சீரியஸாக நல்லாயிருக்குங்க. மற்றபடி சாப்பிட்றது குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வந்து அது கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒர்க்கான ஒரு கடைனா சொல்லலாம் நம்மளோட ஆஸ் 33. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட் வீடியோ கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டன் அழுத்தி 600 ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி போகிற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அடுத்த நல்ல வகையில் மீட் பண்ணுறதுக்கு டாடா பாய் டேக் கேர். வீட்டில் சேஃபாருங்க.